காதர்பாய், இன்னைக்கு எனக்கும் ரிக்ஷாக்கார அந்தோணிக்கு ஒரு பந்தயம். என்னப்பா அது? நான் தான் டாக்டர் தம்பிக்கு முதல் மாலை போடுவேன்னு அவன் சொன்னான். அயாள் எவ்விட குடிச்சிட்டு கிடக்குறானோ, இன்னைக்கு நான் ஜெயிச்சோம். என்னவா கண்ணு, என்ன நினைச்சுக்கின்ன? பாத்தியா, வாத்தியாருக்கு முதல் மாலை ஏ மாலைதான். சந்தோஷம், நம்ம துலுக்கான குப்பத்து ஜனங்க சார்பா டாக்டர் தம்பிக்கு இந்த மாலையை போடுறேன். இது ஏ மாலை, நான் சொன்னது பழிச்சிருச்சுல்ல. மகராஜனா இரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே நான் டாக்டர் ஆயிட்டேன். நீ ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைக்கலப்பா, இந்த குப்பத்து ஜனங்களுடைய கனவெல்லாம் நனவாக்கிட்டேன். இருந்தால் இதுக்கெல்லாம் காரணம் உங்க முயற்சி தானே? இல்ல ராஜா, முயற்சி செய்தவன் நானா இருந்தாலும் அதை முடிச்சு வச்சவங்க இவங்க தானே. அதனால நீ நன்றி சொல்ல வேண்டியது முதல்ல இந்த குப்பத்து மக்களுக்கு தான். நம்ம அரசாங்கத்துல மருத்துவத்துறையில சிறந்த சில டாக்டர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கு நான் உங்க பெரிய ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். யூ ஆர் ரியலி லக்கி டாக்டர். தேங்க் யூ சார். தம்பி, நீ சீமைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கெல்லாம் எத்தனை சந்தோஷம் தெரியுமா? அரசாங்கமே தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அனுப்புற அளவுக்கு நம்ம ராஜா படிச்சு முன்னேறி இருக்குதுன்னா அந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான். அது சரி வாத்தியார, நீ எப்ப ஊருக்கு போக போற? என் மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கிறவங்க எல்லாரையும் விட்டு நான் எதுக்காக மேல்நாடு போகணும்? தம்பி, என்னப்பா இப்படி சொல்றேன்? நீங்க எல்லாரும் சேர்த்து வேலி கட்டி தண்ணீர் ஊத்தி வளர்த்த செடியில இருக்கிற பூ உங்களுக்கு பயன்படுறதானே நியாயம்? ராஜா, இந்த குப்பத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கே நான் சேவை செய்ய போறேன். இதுதான் என்னுடைய லட்சியம். ராஜா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நீ நல்லா இருக்கணும் ராஜா, நல்லா இருக்கணும். நல்ல புரியப்படுத்துங்க. நாயரண்ணே, இன்னையோட நீங்க பீடி குடிக்கிறத நிறுத்தணும். தினம் ஒண்ணு சாப்பிடுங்க, சரியா போயிடும். தம்பி, எந்த கையில உள்ள காசு இத்தனை தங்க? நான் வரட்டேன். ஆயா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீ எப்படியோ பெரிய டாக்டர் ஆயிட்ட, யாப்ப கடைய மறந்துடாத கண்ணு. என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க கொடுத்த ஆப்பத்தை சாப்பிட்டுதான் இவ்வளவு பெரிய டாக்டர் ஆயிருக்கேன். அப்படி சொல்லு என் தங்க ராஜா. ஏய் ராஜா, எப்படி இருக்க? யாராவே எங்க ராஜா விட்டேன்னு கூப்பிடுறேன், வல்லெல்லாம் உடச்சிருவேன். ஆயா, அவன் எங்கூட படிச்சவன். இருக்கட்டுமே, மரியாதையா பேசு. என்னப்பா அது, உன்னை பத்தி பேசுறான் உன் பேட்டையில பெண்டு எடுத்துருவாங்க போல இருக்குது. பேசி பாரு என்னத்துக்கு. எப்படியோ பேட்டைய வளைச்சிட்டேன். முதல்ல பேட்டைய வளர்ப்போம். புரியுது புரியுது புரியுது. பாவி, என்ன மிக்சர் சாப்பிட்ட? காலையில இருந்து காபி சாப்பிடல, ஹோட்டல் மூடிட்டான்ப்பா. எல்லா ஹோட்டலுமா மூடிட்டான்? எனக்கு அக்கவுண்ட் தர ஹோட்டல் மூடிட்டான். அக்கவுண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். துட்டு இல்லன்னா அக்கவுண்ட் தானே, எப்படி திருப்பி கொடுப்பேன்? கொடுக்க முடியலன்னா ஹோட்டல் மாத்திர வேண்டியதா? அப்படின்னா நீ வேலை இல்லாம கஷ்டப்படுறியா? வேலை கொடுத்தாலும் கஷ்டப்படுவேன், கஷ்டம் இல்லாத வேலை கிடைச்சாதான் செய்யலாம். ராஜா, வேலையை கொடுக்கறதுக்கு முன்னால பரீட்சை வச்சு வடிகட்டிடுறேன், நான் மேலேயே தங்கிடுறேன். கோபி, இனிமே நீ எங்கேயும் போக வேணாம், பேசாம என் கூட இருக்கு. அப்பா, ரொம்ப சந்தோஷம். ராஜா வந்துருவா, இப்ப உட்காருமா? தாத்ரியா, தாத்ரியா, தாத்ரி சீக்கிரமா வர சொல்லுங்கம்மா. என்னது? தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்த என் புள்ள கீழ விழுந்து அடிபட்டு பாத்தீங்க. கம்பவுண்டர், கம்பவுண்டர். எஸ் டாக்டர். கம்பவுண்டர், கம்பவுண்டர். குழந்தை, சரி மெடிசன்ஸ் கொண்டு வா. டாக்டர், இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா, தைரியமா இரு. மகராசி, நீங்க நல்லா இருக்கணுமா. ஹலோ சதி, உங்க நன்றிய இவருக்கு சொல்லுங்கம்மா. டாக்டர் ஐயா, இந்நேரம் இந்த அம்மா இல்லனா என் குழந்தை என்ன கதியா இருக்குமோ. புண்ணியமா ஆஸ்பத்திரியை வச்சிருக்கீங்க, இல்லனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்போங்க. டாக்டர் ஐயா, நாங்க வரையா. மன்னிக்கணும், உங்க அனுமதி இல்லாம. கடமை செய்யறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனா ஒண்ணு, உன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் பொழுதுபோக்குக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் செய்யறதுக்கு பேர் சேவையே இல்லை. பணக்காரங்களுக்கு சேவை மனப்பான்மையே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறது நியாயமே இல்லை. நிச்சயமா சொல்றேன், இரும்பு பெட்டிக்கு இதயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இரும்பு பெட்டி வேற, இதயம் வேறங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்காம விட போறது இல்லை. அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லை.
மனசு வச்சா உலகத்துல நடக்காதது ஒண்ணுமே இல்ல. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி, நாளையில இருந்து நான் இங்க வராம இருக்க போறது இல்ல. டாக்டர்ங்கிற முறையில என் கடமையை செஞ்சு நீங்களே என்ன பாராட்ட முடியா செய்யல, என் வசந்தி இல்ல. ராஜா வசந்தி நிரூபிக்கிட்டமே மனசு வைக்கிட்டமே, நம்ம ஆஸ்பத்திரியும் பொம்பளை டாக்டரே இல்ல, உன பிடிக்கலன்னா ஆயான கூப்பிட்டு போயா? அவ இங்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்? அவ ஒரு அன்பு தொல்லை. அன்பு தொல்லையா? தக்கையா, நம்ம ரிக்ஷாக்கார அந்தோணி பேச்சு முச்சு நாம மகிழ்த்தி கலக்கிறான். அந்தோணி என்னைக்கு மயக்க போடாம இருந்தான்? ராஜா முதல்ல அவங்க நல்லா தச்சுட்டு வா, தொடர்ந்துருந்தா மறுபடியும் ஊத்தொண்ணுவான். டாக்டர் சாமி, என் தாலியை காப்பாத்தி கொடுத்த தெய்வம் நீங்க, உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க புருஷன் எனக்கு என்ன கொடுக்கறாருன்னு கேளுங்க. என்ன வேணும் ஆத்தியாரே? இனிமே நீ குடிக்கிறது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க. நான் எனக்காக கேட்கலையா, உன்னையே நம்பி இருக்கிற உன் மனைவி குழந்தைகளுக்காக கேட்கிறேன். ஏயா பேசாம இருக்கு, டாக்டர் ஐயா கேட்கறாங்க, இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. குடிக்காதே குடிக்காதேன்னு காந்தியடிகள் உயிரை விட்டார், நீங்கெல்லாம் குடிச்சுட்டே உயிரை விடுறீங்களே. சொல்லியா, இந்த ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லு, இனிமே குடிக்கிறது இல்லை. பாத்தியார, நீதான் எனக்கு ஆண்டவன், உன் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன், குடிக்கவே மாட்டேன். வெரி குட், வெரி குட். ராஜா. வசந்தி, இது உன் வீடா? ஏன் இப்படி கேக்குறீங்க? நம்ம வீடான்னு கேளுங்களேன். சாரி, மழை வந்துருச்சு, அதனால தான் ஒதுங்கினேன். நீங்க ஒதுங்கி போயிட்டே இருந்தாலும் நான் உங்களை நெருங்கி வந்துட்டே இருக்கேன் பாத்தீங்களா. வாங்க ராஜா, உள்ள போலாம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். நல்லா இருக்கு. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறதா? ப்ளீஸ் கம். ஓகே. வாங்க. உட்காருங்க உட்காருங்க ராஜா. ஐயோ, உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கேன். இந்த மழை வந்து எல்லா வேலையும் கெடுத்துருச்சு. ஏன் நீங்க இந்த மழையை வெறுக்கிறீங்க? அது வராம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருப்பீங்களா? இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும், நீங்க இங்கேயே இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். இன்னும் மனசு மாறவே இல்லையா? மாற யாராலையும் மாற்றவும் முடியாது. ராஜா, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? பண்ண வேண்டாம் ப்ளீஸ், நீங்க எதாவது சாப்பிட்டு தான் தீரணும். உட்காருங்க. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், அவர்தான் பயபுரு டாக்டர் ராஜா. ஓ, இவர்தான் அந்த குப்பை மேட்டு பசங்களுக்கு டாக்டரா? உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்க ராஜா. மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அவ எதுக்கு அங்க வந்தான்? அவர் ஒண்ணு நம்ம வீட்டை தேடி வரல, மழைக்காக ஒதுங்கி நின்னாரு, நான் தான் உள்ள வர சொன்னேன். மழைக்காக கூட மறுபடியும் அவங்க வந்து ஒதுங்க கூடாது, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்க. அதான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். அதான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான்
அமைதியான உன் முகத்துல ஆவேசம் தெரியுது, அன்பு நிறைஞ்ச உன் பார்வையில அனல் தெரிக்குது. யாரப்ப கண்டுபிடிச்சிட்ட? எங்க குடும்பத்தையே நிர்மூலமாக்கலானே அந்த வேதாச்சலத்தை. அவன் வேற எங்கேயும் இல்ல தாதா, இந்த ஊர்ல தான் இருக்கான். எங்கே என்னுடைய லட்சியம் முடியாம போயிடுமோன்னு வேதனைப்பட்டு இருந்தேன். இனிமே அவன் எனக்கு அது தப்பவே முடியாது. ராஜா, இந்த மாதிரி அவனை மறக்கல தாதா. அவன் செய்த அக்கிரமத்தை மறக்க முடியுமா? எங்க அக்காவை கெடுத்தானே அவனை பழிவாங்காம இருக்க முடியுமா? ராஜா, அடிச்சவனை திருப்பி அடிக்கிறது மிருகத்தன்மை. ஒரு கன்னத்துல அடிச்சாலும் மருகன்னத்தை திருப்பி காட்டுறதாப்பா மனிதத்தன்மை. அப்படிதான் அந்த பாவிக்கு இறக்கம் காட்ட சொல்றீங்க? இல்லப்பா, அவன் செய்த அதே குத்தத்தை நீயே திரும்ப செய்ய வேண்டாம்னு தான் சொல்றேன். தாதா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. அவனுடைய பழத்தையே கண்ணால பார்த்தாலும் ஏற்படும். ராஜா, இந்த எண்ணத்தை நீ அடியோட மறக்கணும். பகைய உன் மனசை விட்டே விரட்டணும் தாப்பா பாடுபட்டு உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கேன். நீயா இப்படி பேசுற? தாதா, ராஜா, நீ ஒரு டாக்டர். கசாப்பு கடைக்காரன் கையில இருக்கிற கத்திக்கும் உன் கையில இருக்கிற கத்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. அது ஒரு உயிரை கொல்லக்கூடியது, ஆனா இது ஒரு உயிரை பிடுக்கக்கூடியது. நல்லவரை காப்பாற்ற என் உயிரை வேண்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட கெட்டவை இந்த நாட்டில் நடமாடக்கூடாது. இல்ல ராஜா, புழுவை கொத்தி தின்ற புறாவை கொல்றதுக்கு வேட்டக்காரன் இருக்கான். அந்த வேட்டக்காரன் ஆயுள முடிக்கிறதுக்கு ஆண்டவன் விதியின் உன படைச்சிருக்கான்பா. அவனவன் செய்யற அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுக்க அல்ல ஒருத்தர் இருக்கான். பாரத்தை அவன் பேர்ல போட்டுட்டு பகைய நீ மறந்திருப்பா. தாதா, மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. ஆண்டவரே, எனக்கு பொறுமையை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு. எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு.